அருளின் தன்மை. எங்கள் ராமானுஜனுக்கு இருக்கக்கூடியதான கருணை அந்த எம்பெருமானுக்கு கூட இல்லையாம். காரே கருணை ராமானுஷா, கருணை நிரம்பிய என் அப்பனே ராமானுஷா, என் சுவாமியே, என் நாதனே, என் வள்ளலே, உன்னுடைய அந்த கிருபை எம்பெருமானை காட்டிலும் மிஞ்சி இருப்பதினால் என்றோ உன்னை எல்லோரும் எம்பெருமானார் என்று கொண்டாடுகிறார்கள் என்கிறார் திருவரங்கத் தமுதனார். பின்னாளில் ராமானுஷரை போற்றி புகழ்ந்து பாடிய ராமானுஷன் உற்றந்தாதிகள் கோட்டி பூர்ணரான அந்த திருக்கோட்டி நம்பிகளிடத்தில் தான் மேலும் மேலும் நல்ல விஷயங்களை சம்பிரதாயார்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெரிய நம்பிகள் நியமனத்தினாலே சுவாமி ராமானுஜர் திருக்கோட்டியூருக்கு வந்து இதோதான் இதோ இந்த திசையில் நம்பிகள் திருமாளிகை, அதோ தெரிகிறதே நம்பிகள் திருமாளிகை என்று சுட்டிக்காட்டப்பட்டவுடன் உடனே விழுந்து விழுந்து சேவித்து வணங்கி அங்கே நம்பிகளிடத்தில் வினயத்துடன் சென்று தான் வந்திருக்கக்கூடியதான காரணத்தை விண்ணப்பித்தருடினார். நம்பிகள் உபந்தார். இருந்தாலும் உலகம் பொல்லாதது, உலகம் தங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் உதாரணமாக்கிக் கொள்ளும். தங்களால் செய்ய முடியாத சில காரியங்கள் இருந்தது என்றால் அதனை அந்த உலகம் உதாரணமாக ஏற்றுக்கொள்ளாது. இக்காலத்திலே சொல்லுகிறோமே, சுவாமி என்ன ஏகாதசி அமாவாசை மாசப்பிறப்பு மறுபடியும் மறுபடியும் ஐயையோ எங்களுக்கு இதெல்லாம் வெறுத்து போகிறது என்பதாக நாம் தர்மத்தில் பற்றுதல் இல்லாதவர்களாக நம்மை காண்பித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நமக்கு அந்த தர்மங்கள் பிடிக்கவில்லை. இதே பக்ஷபோட்சத்துடன் தீபாவளி முதலான காலங்களில் நல்ல பண்டிகை நன்கு கொண்டாடலாம், நிறைய சாப்பிடலாம் என்றவுடன் நம்மை அறியாமல் பல கடைகளுக்கு சென்று ஏறி இறங்கி நமக்கு தேவையான வஸ்திரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு ஆபரணங்களை எல்லாம் பூண்டு கொண்டு ஆஹா நாளும் கிழமையும் குறைக்கலாமா சுவாமி, நல்ல விஷயங்களாச்சு, நாளும் கிழமையும் நாம் ஒருபொழுதும் இழக்கக்கூடாதே என்று அதை குறித்து நாம் பெருமையாக பேசுகிறோம். இரண்டையும் தர்மம் தான், சாஸ்திரம் தான் உபதேசம் செய்கிறது. ஒன்று சற்று கடுமையானது, மற்றொன்று செயல்படுத்துவதற்கு மிக இனிமையானது. ஆகையால் நமக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ ஈஸி டு ஆக்சஸ் அதனை நாம் தர்மமாக ஒத்துக்கொள்கிறோம். உண்மையில் நாம் தார்மிகர்களா அல்லது அதார்மிகர்களா? அவரவர்களுடைய ஆத்மாவேத்தி சுபாசுபம். அடியேன் சொல்வதினாலே உங்களுக்கு என் மீது கோபம் உண்டாகலாம், ஆனால் ஆத்மாவேத்தி சுபாசுபம், அவரவருடைய ஆத்மாதான் இந்த விஷயத்தில் பிரமாணம். சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்த கரண பிரவர்த்தையா என்றான் மகாகவியான காளிதாசன். ஆகையால் சுவாமி ராமானுஜரை பரீட்சை செய்வது முக்கியம் என்பதாக திருக்கோஷ்டி நம்பிகள் தீர்மானித்தார். இது ராமானுஜருக்கு பரீட்சை இல்லை, இதன் பெருமையை அறிபவர்கள் ஐயோ ராமானுஜருக்கே இவ்வளவு கடுமையான சோதனைகள் நடைபெற்று பின்னர்தான் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன என்றால் கருணை உள்ளம் கொண்ட ராமானுஜர் நமக்கு கொடுத்திருக்கும் இதனை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக பரிபாலம் செய்ய வேண்டும் என்பதை உணர வேண்டும். ஆனால் அந்தோ பரிதாபம், அது இல்லாமல் தான் மாற்றி மாற்றி கதையை சொல்லிக்கொண்டு எத்தையோ நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அப்பா சொல்லக்கூடிய விஷயம் மிகவும் சீர்மை பெற்றது, அப்படியே உனக்கு சொல்லிவிட முடியாது. இப்பொழுது ஆகட்டும், காலம் இன்னும் கனியவில்லை, மற்றொரு முறை வந்தால் ஆயிற்று, இப்பொழுது சென்று வா என்றார். அடியேன் சுவாமி, அது என்ன, நான் அவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், உமக்கு எவ்வளவு சம்பாவனை வேண்டுமோ அவளை கொடுத்து விடுகிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. அடியேன் சுவாமி மறுபடியும் திருவரங்கத்திற்கு சென்று திரும்பி சற்று காலம் கழித்து வந்தார். இப்பொழுது இல்லை, மறுபடியும் இல்லை. எத்தனை முறை? ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, மூன்று முறை இல்லை, பத்து முறை இல்லை, பதினெட்டு முறை திருக்கோஷ்டியூருக்கும் திருவரங்கத்திற்கும் ராமானுஷர் நடையாக நடந்தார். ஆனால் கோஷ்டி பூர்ணரான அந்த நம்பிகள் ராமானுஷருக்கு உபதேசிக்கவே இல்லை, உபதேசிக்கவே இல்லை. யோசித்து பாருங்கள் நண்பர்களே, இது ராமானுஜருக்கு வைக்கப்பட்ட பரீட்சை இல்லை. இந்த பரம ரகசியமான சம்பிரதாயத்தின் செல்வத்தை, சம்பிரதாயத்தின் சீர்மையை நாம் உணர வேண்டும் என்றால் நம்மை எந்த விதத்தில் நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருக்கோஷ்டியூர் நம்பிகள் ராமானுஜரை முன்னிலைப்படுத்தி நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். பதினெட்டு முறை நடந்து தளர்ந்து ஒரு சமயம் திருவரங்கத்தில் இருக்கும் பொழுது
திருக்கோஷ்டியூரிலிருந்து சில சைவ இஷ்டவர்கள் ராமானுஷரை பார்ப்பதற்காக அங்கே திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது ராமானுஷர் அவர்களிடத்தில், பொன்னாழி கையாருக்கு போந்துடாய் முடியாருக்கு இங்கு எல் ஆவி ஈடடித்தல் தகவன் தகவன்றி அம்பீரே. எப்படி பெருமானை சேவிப்பதற்கு, பெருமானை பார்ப்பதற்கு, பெருமானை அனுபவிப்பதற்கு ஆழ்வார் அருளி செய்தாரோ அதுபோல என் ஆச்சாரியர் நம்பிகளிடத்தில் என்னை குறித்து சொல்லுங்களேன், என் ஆச்சாரியர் நம்பிகளிடத்தில் இதை குறித்து சொல்லுங்களேன் என்று தன்னுடைய ஆர்த்தியை தன்னுடைய நிலையை அவர் விண்ணப்பிக்க, அங்கே நம்பிகள் திருச்சபிகளில் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டன. திருக்கோஷ்டியூர் நம்பிகளும் பாகவதர்கள் இவர்கள் சீவைஷ்டவர்கள் கொண்டு வந்த ராமானுஷருடைய செய்தியை கேட்டு மிகுந்த சந்தோஷத்தை அடைந்து, ஒரு மாதம் உபவாசம் இருந்தால் உமக்கு நான் இதனை உபதேசம் செய்கிறேன் என்று சாதித்தாராம். ஒரு மாதம் உபவாசம். யோசித்து பாருங்கள், ஒரு ஏகாதசியை தாண்டுவது எவ்வளவு கஷ்டமாயிருக்கிறது. அமாவாசை மாதப்பிறப்பு முதலான காலங்களில் சற்றே மதிய பொழுதில் உணர்வருந்தும் வரையிலும் சற்றே உபவாசம் இருங்கள் என்றால் நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. சுவாமி ராமானுஜரன் ஒரு மாதம் தண்ணீர் கூட அருந்தாமல் திருக்கோஷ்டி ஒரு சௌமிய நாராயண பெருமாளுடைய சன்னதியில் உபவாசம் இருந்து கொண்டிருக்கிறார். நாள் செல்ல 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 அவருடைய திருமேனி மெலிந்து கொண்டே வருகிறது. இது கண்ட கோஷ்டி பூர்ணர், சரி பெருமாள் தீர்த்தம் மட்டும் அருந்தலாம் என்பதாக அந்த விதிமுறைகளை சற்றே தளர்த்துகிறார். பெருமாள் தீர்த்தம் மட்டும் அருந்தலாம் என்று சொல்ல, இப்படியாக ஒரு மாதம் சுவாமி ராமானுஜராலே பூரணமாக உபதேசம். அட போங்கல் சுவாமி, ஏதோ உங்களிடத்தில் விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தால் 18 தடவை சென்று வரவழைத்தீர்கள், ஒரு மாதம் பட்டினி கிடக்க வைத்தீர்கள், இப்படியாவது அதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறேன், இன்னும் சற்று நாட்களில் புத்தகங்களில் எப்படி வெளிவிட்டு விடுவார்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ராமானுஜர் சொல்லவே இல்லை. ராமானுஜருடைய சரித்திரத்தில் நாம் மிக மிக முக்கியமாக அறிய வேண்டிய விஷயங்கள் இவைகள் தான். ஒரு மாதம் கடந்தது, இனியும் அந்த திருமேனி தாங்குமா என்னும் அளவிற்கு சுவாமியின் உடல் மெலிந்து போக, நம்பிகள் நீர் தனியாக வரவேண்டியது என்று சொல்ல, அடியேன் தண்டத்தையும் கமண்டலுவையும் எடுத்து வரலாம் அல்லவா, தண்டத்தையும் பவித்திரத்தையும் கொண்டு வரலாம் அல்லவா, சன்னியாசிகளுக்கு கையில் பிடித்திருக்கக்கூடிய தண்டம் அடுத்தது பவித்திரம் முக்கியமாயிற்று, சரி என்று நம்பிகள் அனுகிரகம் செய்ய, தண்டமும் பவித்திரமுமாக முதலியாண்டானையும் கூரத்தாழ்வானையுமே வைத்துக் கொண்டாராம் சுவாமி ராமானுஷர். நம்பிகளிடத்தில் வர, இது என்ன என்று நம்பிகள் கேட்க, இவர்கள்தான் அடியனுக்கு தண்டமும் பவித்திரமும் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியசீலர்கள் அந்த முதலியாண்டான் மற்றும் கூரத்தாழ்வான். ஆயிற்று. நம்பிகள் பரமரகசியமான இந்த விஷயத்தை, சம்பிரதாயத்தின் அர்த்த விசேஷங்களை, இங்கே குரு பரம்பரைகளில் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்பதாக இந்த மூன்று ரகசியங்களை உபதேசம் செய்ததாக ஒரு சில கிரந்தங்களிலும், சில கிரந்தங்களில் விசேஷமாக சரமஸ்லோகத்தின் உட்பொருளைத்தான் அறிந்தார் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவை ஒன்றை சொன்னாலேயே மூன்றை சொன்னதாகத்தான் ஒன்றுக்கொன்று பின்னி பணிந்திருப்பதினாலே இந்த விஷயங்களில் நாம் அதிகமாக விசாரங்கள் செய்ய வேண்டாம். ஆனால் சொல்லப்பட்ட விஷயம் மிக மிக முக்கியமானது, சீர்மையானது, செம்மையானது, நம் சம்பிரதாயத்திற்கு அடிப்படையானது, செல்வமானது. அத்தகைய விஷயங்களை எல்லாம் நன்கு உபதேசம் செய்து, அப்படி உபதேசத்தை செய்த நம்பிகள், உடையவரே இது உமக்கு பரீட்சை செய்து உபதேசித்திருக்கிறேன், ஆகையால் இதனை தகுதியில்லாத யாருக்கும் தேவரில் சொல்லக்கூடாது என்பதாக நியமனம் சொல்லி ராமானுஜரை அனுகிரகம் செய்தார். இதற்கு பிறகு சுவாமி ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் சன்னதியில் நரசிம்மமூர்த்தியின் திருவோலக்கத்தில் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, அன்பர்களே அடிபணிந்து கேட்டுக் கொள்கிறேன், நன்கு கவனித்து நம்முடைய குரு பரம்பரைகள் நம் பெரியோர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். தன்னை சார்ந்திருக்கக்கூடிய சச்சிஷ்யர்களுக்கு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சச்சிஷ்யர்களுக்கு சுவாமி ராமானுஜர் தான் திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடத்தில் பெற்ற பெரும் நிதியான சம்பிரதாய அர்த்த விசேஷங்களை, ரகசியார்த்தங்களை எல்லாம் தன் சிஷ்யர்களுக்கு காலக்ஷேபம் சாதித்து வைத்தார்.
தன் சிஷ்யர்களுக்கு காலக்ஷேபம் சாதித்து வைத்தார். காலக்ஷேபம் சாதித்தல் என்பதற்கும் ஓ என்று உரத்த குரலில் இறைந்து வாரி இறைப்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. தயவு செய்து நீங்கள் இவற்றினுடையதான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டுகிறேன் அடியேன். இந்த விஷயத்தில் நம் பெரியோர்கள் தான் பிரமாணம், நம்முடைய குரு பரம்பரைகள் தான் பிரமாணம், நம்முடைய ஆச்சாரியர்கள் தான் பிரமாணம். அதை தவிர்த்து வேறு எதுவுமே நமக்கு பிரமாணம் இல்லை. சுவாமி ராமானுஜர் காட்டிய வழியில் ஓரான் வழியாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரியர்கள் வெகு அழகாக இந்த விஷயங்களை எல்லாம் தீர்மானித்து நமக்கு அள்ளித் தருகிறார்கள். காலக்ஷேபம் சாதிப்பது என்பதற்கும் உயர்ந்த இடத்தில் ஏறி நின்று கொண்டு ஊரறிய உரத்த குரலில் ஓ என்று இறைந்து கூப்பாடு போடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். தன் சிஷ்யர்களை அருகே அழைத்து வைத்துக் கொண்டு அந்த சிஷ்யர்கள் உணரும் வரையில் அவர்களுக்கு உபதேசம் செய்தார். அவர்களுக்கு உபதேசம் காலக்ஷேபம் சொல்லப்பட்டது. இது கேட்ட நம்பிகள் மிகுந்த கோபத்தை அடைந்தார். நீ இப்படி சொல்லலாமா என்று கேட்க, சுவாமி இவர்கள் தகுதி வாய்ந்த சிஷ்யர்கள், அடியேனுக்கு தேவரீர் பலமுறை பரீட்சை செய்தாகிவிட்டது. ஆனால் இதே போன்று இனி வரக்கூடிய காலத்தில் கடுமையானதான பரீட்சைகளை தாங்கும் வல்லமை எல்லோருக்கும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் உண்மையில் இவர்கள் இதனை பெறுவதற்கு எல்லா விதத்திலும் தகுதி வாய்ந்தவர்களாக திகழ்வதினாலே தங்களுடைய வார்த்தையை உல்லங்கனம் செய்து அதை மீறி அடியேன் ஒருவன் நரகம் பெற்றாலும் பரவாயில்லை, இவர்கள் எல்லோரும் நல்ல கதியை அடைய வேண்டும் என்னும் நோக்கத்தினால் தானே அடியேன் இவர்களுக்கு காலக்ஷேபமாக இந்த விஷயத்தை அதிகம் பரீட்சை செய்யாமல் உபதேசம் செய்து வைத்தேன் என்று பணிவுடன் விண்ணப்பித்தார். இவருடைய கருணை உள்ளத்தை நன்கு உணர்ந்து கொண்டதான கோஷ்டி பூர்ணரான அந்த சுவாமிகள், நீ எம்பெருமானை காட்டிலும் கருணை கொண்டதினாலே எம்பெருமானாரோ என்று அவரை கொண்டாடினார் என்பதுதான் நம் குரு பரம்பரைகளில் நம் ஆச்சாரியர்கள் நமக்கு அளித்திருக்கக்கூடிய சிறப்பு செய்தி. ஆகையால் அடியேன் முன்னமே பிரார்த்தித்துக் கொண்டபடி கூடிய வரையிலும் எல்லோருக்கும் இந்த உபன்யாசத்தை எடுத்துச் செல்லுங்கள். இதன் விரிவை தொடர்ந்து நாம் அடுத்த உபன்யாசத்திலும் பார்க்கலாம்.